ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கான நேரமும் விதிமுறையும் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் இலவச ரேஷன் திட்டத்தின் கீழே ரேஷன் உணவு பெறுவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது. ரேஷன் பெறுவதற்கான நேரம் மாற்றப்பட்டுள்ளது. தற்போது ரேஷன் கார்டுதாரர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடைக்கு சென்று ரேஷன் வாங்கலாம் என்றும் விதிமுறை உள்ளது. ஆனால் இனி அப்படி செய்ய முடியாது. ரேஷன் விநியோக முறை மற்றும் நேரத்தை அரசு மாற்றியுள்ளது. அதாவது அரசு உத்தரவின்படி முதலில் ஒருவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ரேஷன் விநியோகம் செய்யப்பட்டு வருது. அதாவது முதலில் ஒருவருக்கு அரிசி, கோதுமை தினை இலவசமாக வழங்கப்படும். அதில் தாமதம் ஏற்பட்டால் கார்டுதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமை மட்டுமே வழங்கப்படும். பிஹெச்எச் மற்றும் அந்தியோத அட்டை வைத்திருப்பவர்களுக்கு அரசால் இலவசமாக மானிய விலையிலும் ரேஷன் வழங்கப்படுது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அரசிடமிருந்து இந்த உதவிகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திற்கான ரேஷன் விநியோகமும் தற்போது தொடங்கியுள்ளது. ரேஷன் விநியோகத்திற்கான புதிய விதியின்படி ஏப்ரல் 13 முதல் 24 வரை ரேஷன் விநியோகம் செய்யப்படும். முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இலவச ரேஷன் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அந்தியோதய அட்டைதாரர்களுக்கு 14 கிலோ கோதுமை, 20 கிலோ அரிசி, 1 கிலோ கம்பு வழங்கப்படும். பிஹெச்எச் மக்களுக்கு 2 கிலோ கோதுமை, 2 கிலோ அரிசி மற்றும் 1 கிலோ கம்பு கிடைக்கும். கம்பு முடிந்ததும் அரிசியின் அளவு அதிகரிக்கப்படும். ரேஷன் விநியோக நேரமும் அரசால் மாற்றப்பட்டுள்ளது. இப்போது ரேஷன் கடை காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்க வேண்டும். இதன் மூலம் அனைவரும் வசதியாக ரேஷன் வாங்க முடியும். இது தவிர முதலில் வருபவர்களுக்கு அரசிடமிருந்து திணை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. இனி ஒவ்வொரு மாதமும் 13 முதல் 24 வரை ரேஷன் விநியோகம் செய்யப்படும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இந்த புதிய விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா, இனி வரும் காலங்களில் ரேஷன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் கிடையாது. ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் தான் நீங்கள் போய்ட்டு ரேஷன் பொருட்கள் வாங்கிக்க முடியும். அதாவது காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் உங்களுடைய ரேஷன் அங்கடிகள் திறந்திருக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதலில் வருபவர்களுக்கு திணை இதுபோல் தானிய பயிர்கள் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு ஒரு காலதாமதமாக வரவங்களுக்கு அரிசி, கோதுமை இந்த மாதிரி பொருட்கள் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தியோதய அன்ன யோஜனா அந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்றக்கூடிய ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பிஹெச்எச் அந்த ரேஷன் கார்டுகளுக்கும் உண்மையாலுமே ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கனா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து நடைமுறையில் இருக்குது. கூடிய விரைவில் தமிழகத்திலும் இது வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அதனால் ரேஷன் கார்டுதாரர்கள் கரெக்டான டைமுக்கு போயிட்டு முன்னாடியே வாங்கணும்னு வச்சுனாக்கா வாங்கிக்கங்க. அப்போ தான் இலவசமான பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.